ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது அஃப்லியேட் மார்க்கெட்டிங்கோட தேர்ட் சாப்டர். இதில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் மேஸ்ட்ரி பற்றி தான், அதாவது இன்ஸ்டாகிராமில் எப்படி நம்ம ஃபாலோவர்ஸ் உருவாக்குறது, அதில் எப்படி நம்ம பிஸ்னஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் கோ டு தி வீடியோ. வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, கிரியேட் ப்ரொஃபஷ்னல் அக்கௌண்ட். எப்படி இன்ஸ்டாகிராமில் ஒரு ப்ரொஃபஷ்னலாக ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணணும், ஸோ அதை எப்படி மெயின்டைன் பண்ணணும், அதில் எப்படி ஃபாலோவர்ஸ் பிடிக்க போகிறோம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இதை வந்து அஃப்லியேட் மார்க்கெட்டிங் டெக்னிக்கில் இன்ஸ்டாகிராம் மேஸ்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு அப்படின்னு என்னென்னா, க்ரியேட் ப்ராப்பர் யூசர் நேம். அதாவது யூசர் நேம் வந்து பார்க்கும்போதே ஒரு ப்ரொஃபஷ்னல் லுக்கில் இருக்கணும், கொஞ்சம் அன்அஃபிஷியலாக இருக்கக்கூடாது. அதான பிஸ்னஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, உங்களுக்கான ப்ரொமோஷன் பண்ணாலும் சரி, நீங்கள் பண்ணுற பிஸ்னஸுக்கு ப்ரொமோட் பண்ணாலும் சரி, இல்லை நம்ம அஃப்லியேட் மார்க்கெட்டர் ஆகி வேறு ஏதாவது நம்ம ப்ராடக்ட்டை சேல் பண்ணுறதுக்கு ப்ரொமோட் பண்ணணும்னாலும் சரி, ப்ராப்பராக அதை பார்க்கும்போதே ஒரு ப்ரொஃபஷ்னல் லுக்கில் இருக்கணும். எப்படி இருக்கக்கூடாது அப்படின்னா, அந்த நார்மலாக இன்ஸ்டாகிராமில் நேம் பார்த்தீங்கன்னா கிரேசி டிரைவர், என்எஸ் லவ்வர், லிட்டில் பிரின்சஸ், டஸ்டி குயின், ஸோ இந்த மாதிரியெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. இந்த கிறிஷ் அஃபீஷியல், தேவ் ட்ரேடர், பிஸ்னஸ் ராஜ், இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம் அது பார்க்கும்போது இதுக்கே இது ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணி சம்மந்தப்பட்ட ஒரு அக்கௌண்ட் அப்படிங்கிற ஒரு ஃபீல் வரணும். அப்போ தான் நம்ம யாருக்கா ரெக்வஸ்ட் கொடுத்தோம் அப்படின்னாலே சரி நம்மளுக்கு தேவையானதாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி நம்மளோட அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, ப்ராப்பராக ஒரு பயோ செட் பண்ணணும். நம்ம நார்மலாக நம்ம எல்லோரும் பண்ணுவோமே, கேக் மர்டர் டே, ஃபஸ்ட் டே க்ரையான், லா டேட்ஸ் டேட்ஸ் லிட்டில் பிரின்சஸ், ஸோ இந்த மாதிரியெல்லாம் க்ரியேட் பண்ணாமல் ஒரு ப்ராப்பராக நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்க, உங்களோட ப்ரொஃபஷ்னல் என்ன, நீங்கள் என்னவா இதை ப்ரொமோட் பண்ண போகிறீங்க, இந்த சேனல் நீங்கள் எதுக்காக யூஸ் பண்ணுறீங்கிறத ஒரு ப்ராப்பர் ஒரு பயோவை யூஸ் பண்ணும். அந்த பயோவை வந்து எப்படி சர்ச் பண்ணலாம், ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் எப்படி பார்க்கலாம் அப்படிங்கிறத நான் அந்த வீடியோ முடியறதுக்கு முன்னாடி நான் ஸ்க்ரீன்ஷாட்டில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எக்ஸாம்பிளுக்கு ஃபினான்சியர், ட்ரேடர், ப்ரொஃபஷ்னல் அக்கௌண்டன்ட், அஃப்லியேட் மார்க்கெட்டர், ட்ரெஸ் மேக்கர், ஃபேஷன் டிசைனர், ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு ப்ராப்பரான பயோ செட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ப்ரொஃபஷ்னல் பிக்கு, அதாவது ப்ரொஃபைல் பிக்கு வந்து நம்ம நார்மலாக நம்மளோட பர்சனல் இன்ஸ்டாகிராமுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி யூஸ் பண்ணாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பார்க்கும்போது வந்து ப்ரொஃபஷ்னல் ஒரு ஃபீல் வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மற்றவங்களுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷ்னல் ஃபீல் வரணும். அவங்களுக்குள்ளே போய் பார்க்கும்போது இப்படி இருக்காங்களே, ஸோ நம்மளும் ஏதாவது பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் கொடுக்குற மாதிரி இருக்கும். இந்த பெட்ஸு, அனிமல்ஸ் ஃபோட்டோஸு, குரூப் ஃபோட்டோஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே வைக்க வேண்டாம், நீங்கள் தனியாக இருக்கிற ஃபோட்டோ யூஸ் பண்ணுங்கள். மேக்ஸிமம் வந்து நீங்கள் டைரெக்டாக உங்கள் ஃபேஸை காட்ட ட்ரை பண்ணுங்கள். ஃபேஸை காட்டாமல் இருக்கலாம், தப்பு கிடையாது. பட் வந்து இப்போ இருக்க மாடர்ன் வேர்ல்டில் ஃபேஸை காட்டி ரிவீல் பண்ணும்போது தான் அட்லீஸ்ட் நீங்கள் நார்மலாக வந்து ஃபேஸ் காட்டாத இருக்கிற ரீச்சை விட நீங்கள் ஃபேஸை காட்டினதுக்கப்புறம் வேறு ரீச் நிறையா இருக்கும். பட் நம்மளுக்கு எதிர்ப்புகளும் நிறைய இருக்கும், பதில் அதெல்லாம் கண்டுக்காதீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எப்படி உங்களோட ப்ரொஃபஷ்னல் ஃபோட்டோ யூஸ் பண்ணுங்கள், அஃபீஸ் அதாவது ஆஃபீஸில் இருந்தீங்கன்னா ஆஃபீஸோட ஃபோட்டோ யூஸ் பண்ணுங்கள், நீங்கள் பண்ண போகிற பிஸ்னஸோட பிளேஸு அந்த ஃபோட்டோ வந்து யூஸ் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் கிளாத்திங் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா கிளாத்திங் அந்த ஃபோட்டோஸ் யூஸ் பண்ணலாம். இப்போ ஆஃபீஸ்லேருந்து ஏதாவது நீங்கள் ஒரு சாஃப்ட்வேர் ரெடி பண்ணுறீங்கன்னா சாஃப்ட்வேர் சம்மந்தமான ஃபோட்டோ யூஸ் பண்ணலாம். இல்லை நீங்கள் ஒரு அஃபீஷியல் ட்ரேடராகவோ இல்லை அஃப்லியேட் மார்க்கெட்டராகவோ இருந்தீங்கன்னா உங்களோட ஒரு ஃபோட்டோ வந்து எந்த ஃபோட்டோ பார்க்குறதுக்கு ப்ரொஃபஷனலாக பார்க்கும்போது நல்ல ஒரு லுக்கோடு இருக்கும் அந்த ஃபோட்டோ யூஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது நம்ம என்ன போஸ்ட் பண்ணணும், அதாவது நம்ம இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் போடணும். ஸோ அது எப்படி போடணும், எவ்வளோ போடணும் அப்படிங்கிறது வந்து ரிலேட்டடாக போடணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து அட்லீஸ்ட் ஒரு 1-3 போஸ்ட் கம்பல்சரி போடணும். அட்லீஸ்ட் ஒரு போஸ்ட்டாவது டெய்லியுமே போடுறோம் மிஸ் பண்ணாமல். அதாவது ரீல்ஸ் முடிஞ்ச அளவுக்கு போட ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் என்ன பிஸ்னஸ்ஸோ அந்த பிஸ்னஸ் ரிலேட்டட், எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் இப்போ அஃப்லியேட் மார்க்கெட்டுங்கெல்லாம் நீங்கள் எல்லாம் இப்போ இன்ஃப்ளூயன்ஸ் ஆனதே அந்த ரீல்ஸ் இதெல்லாம் பார்த்து தானே. ஸோ வந்து அந்த மாதிரி ரீல்ஸ் போடுங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து என்ன பண்ண போகிறீங்கன்னு முழுசாக சொல்ல வேண்டாம், ஒரு மேலோட்டமாக சொன்னீங்க அப்படின்னா உள்ளே வந்து உங்ககிட்ட கேட்கணும் அப்படின்னு தோணும். ஸோ அதுக்கு வந்து வாட்ஸ்அப்பு. ஸோ அது நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கும்போது வாட்ஸ்அப் மேஸ்ட்ரி தான் பார்க்க போகிறோம். இதுலேருந்து நம்ம கனெக்ட் பண்ணி இங்கேருந்து வர நம்ம ஃபாலோவர்ஸை நம்ம வாட்ஸ்அப்புக்கு கொண்டு வந்து அவங்ககிட்ட நம்ம கன்வே பண்ணணும். நம்ம கன்வே பண்ணும்போது நம்ம மற்றவங்க பண்ணாங்க பார்த்தீங்களா, நாங்கள் உங்களில் பாதிக்கப்பட்டவங்க நிறைய பேர். ஸோ அவங்களுக்கு மாதிரி நீங்கள் உண்மையை சொல்லாமல் பண்ணுறது, நீங்கள் என்னங்கிறத நீங்கள் டைரெக்டாக சொல்லி பண்ணலாம் தாராளமாக. ஸோ ஒரு போஸ்ட்டை வந்து ரீல்ஸ் போட ட்ரை பண்ணுங்கள். அட்லீஸ்ட் 1-3 போஸ்ட் போடுங்க, மேக்ஸிமம் 5 போஸ்ட் வரைக்கும் போடலாம், பட் அதுக்கு மேலே வேண்டாம். அதே மாதிரி ஹேஷ்டேக்ஸ், நீங்கள் என்ன போஸ்ட் போடுறீங்களோ
அதுக்கு ரிலேட்டடான ஹேஷ்டாக் சூஸ் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் ஒரு 9 ஹேஷ்டாக்ஸாவது யூஸ் பண்ணலாம். தேவையில்லாத ஹேஷ்டாக்ஸ் யூஸ் பண்ண வேண்டாம். உங்களோட இதுக்கு போஸ்ட்டுக்கு சம்மந்தம் இல்லாத ஹேஷ்டாக்ஸ் தயவு செஞ்சு யூஸ் பண்ணாதீங்க. என்ன நம்மளுக்கு ரிலேட்டடாக இருக்குமோ அந்த போஸ்ட் போடுங்க. ஸ்டார்டிங்கில் ஓரளவு வியூஸ் வராது, கொஞ்சம் ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் ஆக ஆட்டோமேட்டிக்காக வியூஸ் அதிகமாக ஆரம்பிக்கும். நெக்ஸ்ட் என்னென்னா, வாட் டு போஸ்ட், என்ன போஸ்ட் போடணும். ஆமாம், நீ போஸ்ட் போட சொல்கிற என்னடா போஸ்ட் போடுறதுன்னு என்கிட்ட கேட்பீங்க. பட் என்ன போஸ்ட் போடணும் அப்படின்னா, உங்கள் பிஸ்னஸ் ரிலேட்டட், நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க. இப்போது துணிக்கடை வச்சுருக்கீங்களா, கேக் ஷாப் வச்சுருக்கீங்களா, எதுவும் ஒன்று பேக்கரி வச்சுருக்கீங்க, அதுக்கு தகுந்த மாதிரி ஃபோட்டோஸு. அஃப்லியேட் மார்க்கெட்டுன்னா இந்த டேஷ்போர்டில் நான் இவ்வளோ சம்பாரிச்சேன் அவ்வளோ சம்பாரிச்சேன்னு போடுறோம்ல, அந்த மாதிரி போஸ்ட்டு. ஸோ மோட்டிவேஷ்னல் போஸ்ட், ஏதாவது மணியை தூண்டுற மாதிரி. இப்போ நிறைய பேர் அஃப்லியேட் மார்க்கெட்ஸ் ஏக பேர் மதன் கௌரி ஏதோ ஒரு விஷயத்துக்கு சொன்ன விஷயத்தை எடுத்து இவங்க என்னமோ இவங்களே போஸ்ட் பண்ணுற மாதிரி எல்லாம் மோட்டிவேஷ்னல் போஸ்ட் போட்டிருக்காங்க. எம்எல்எம் கம்பெனிஸ் பார்த்திங்கன்னா, ஒரு அப்துல் கலாம் ஒரு டைம் சொன்ன ஒரு வீடியோ தான் அவங்களோட மோட்டோன்னு சொல்லிட்டு பொய் சொல்லி தெரிஞ்சிட்ருக்காங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணாமல், அந்த மாதிரி பண்ணலாம், பட் வந்து நீங்கள் கரெக்டாக ஒரு அளவு காப்பி ரைட்ஸ் இந்த மாதிரி எதுவும் ப்ராப்ளம் இல்லாமல் கரெக்டான போஸ்ட்டாக யூஸ் பண்ணுங்கள். அப்புறம் ஃபேக்காக இன்ஃபர்மேஷனை போஸ்ட் பண்ண வேண்டாம், அது வந்து உங்களோட நேமை பாதிக்கும். ஃபேக்குன்னு தெரிஞ்சு போச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் வந்து கெட்ட கெட்டதில் திட்டுவாங்க, கமெண்ட்ஸில் நல்லமே நிறைய பேர் பேசுவாங்க, ஸோ அதுக்கான எதிர்ப்புகள் நிறைய வரும். ஸோ நான் வந்து ஃபேக்கான போஸ்ட் வந்து தயவு செஞ்சு போட வேண்டாம். இன்னொன்று, இன்னொருத்தரோட போஸ்ட்டை வந்து காப்பி பண்ணி அப்படியே போட வேண்டாம். அதை கண்டென்ட்டாக எடுத்துக்கோங்க, கண்டென்ட்டாக எடுத்து கொஞ்சம் உங்களுக்கு மாடிஃபை பண்ணி, ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்படி தான் நீங்கள் போஸ்ட் பண்ணணும். அப்புறம் வென் டு போஸ்ட், எப்போ நீங்கள் போஸ்ட் போடணும், அதாவது இப்போ டெய்லி போடணும், டெய்லி ஒரு 3-5 அஞ்சு போஸ்ட் போடணும்னு சொல்கிறேன், 1-5 போஸ்ட்டு. ஸோ நீங்கள் ஒரு போஸ்ட்டு போட்டிங்கனாலும் பீக் டைம்ஸ் என்ன அப்படின்னா, மார்னிங் 9:00 இல்லைன்னா ஈவினிங் 6:00. மோஸ்ட்லி இந்த 2 டைம் போட்டிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே வியூஸ் நிறையா போகும். இது வந்து ஸ்டார்டிங்கில் போகாது, கொஞ்சம் டைம் எடுக்கும். டைம் எடுத்து உங்களுக்கு ஃபாலோவர்ஸ் வர ஆரம்பிச்சாங்க அப்படின்னா மார்னிங் 9:00 ஈவினிங் 6:00 வரைக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வியூஸ் நிறையா போக ஆரம்பிக்கும். ஸோ இதுதான் வந்து போஸ்ட் போடுறதுக்கான கரெக்டான டைம். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வீக்கெண்ட்ஸில் அந்த பிரச்சனை கிடையாது, வீக்கெண்டில் உங்களுக்கு எப்போ பிடிக்குமோ அப்போ நீங்கள் அந்த போஸ்ட் போட்டுக்கலாம் தாராளமாக. ஸோ நான் நெக்ஸ்ட் இப்போ என்ன போகலாம் அப்படின்னா, எப்படி ஒரு பிஸ்னஸ் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணணுங்கிறத நான் வீடியோவை காமிக்கிறேன். ஸோ பாருங்கள். ஸோ நான் வந்து ஆல்ரெடி இருக்க அக்கௌண்ட்டை வந்து நான் சேஞ்ச் பண்ண, ப்ரொஃபஷனலாக சேஞ்ச் பண்ண சொல்ல. ஸோ மேக்ஸிமம் புதுசாகவே க்ரியேட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஆஸ் யூஷுவல் உள்ளே போனோம் அப்படின்னா ஃபஸ்ட் நேம் கேட்கும், ஃபுல் நேம். ஸோ ஃபுல் நேம் வந்து உங்களோட இஷ்டம், அதை நம்ம கொடுக்குறதுனாலும் கொடுக்கலாம், இல்லை வேறு ஏதாவது கொடுக்கலாம். நான் ஃபஸ்ட்டு ஃபுல் நேமே பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு ப்ரொஃபஷனலாக இருக்குங்கிற மாதிரி பிரசாந்த் அஃபீஷியல் ட்ரேடர்னு கொடுத்துருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டுக்குள்ளே போனது பாஸ்வேர்ட் கேட்கும், பாஸ்வேர்ட் செட் பண்ணிக்கோங்க. பாஸ்வேர்ட் செட் பண்ணதுக்கப்புறம் அது சேவ் பண்ணுறதுனால சேவ் பண்ணிக்கோங்க, அது உங்கள் அப்புறம் தென் டேட் ஆஃப் பர்த்து. ஸோ இதெல்லாம் நான் சும்மா வந்து ஒரு ரேண்டமாக செலக்ட் பண்ணேன், ஸோ ஓனாக செலக்ட் பண்ணலை. நெக்ஸ்ட்டு யூசர் நேம், யூசர் நேம் மெயின். நான் வீடியோவில் சொன்ன மாதிரி ஒரு ப்ரொஃபஷ்னலாக இருக்கணும் யூசர் நேம். ஸோ நீங்கள் அன்அஃபிஷியலாக க்ரியேட் பண்ண வேண்டாம். நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ண போகிறீங்களோ, நான் இதில் சும்மா ஆன்லைன் ட்ரேடர்னு கொடுத்துருக்கேன். நீங்கள் வீடியோ க்ரியேட்னா வீடியோ க்ரியேட்டர் மாதிரி எதாவது பண்ணிக்கோங்க, டைரக்டர்னா டைரக்டர். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறமோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட யூசர் நேம் வந்து க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு மொபைல் நம்பர். ஸோ மொபைல் நம்பர் கொடுத்து அக்ரி பண்ணிக்கோங்க. ஓடிபி வரும், நான் ஓடிபி கட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு ப்ரொஃபைல் பிக்சர், நான் ஸ்கிப் கொடுத்துட்டேன், பட் நீங்கள் ப்ரொஃபைல் பிக்கு செட் பண்ணிக்கோங்க. நான் எப்படி ப்ரொஃபைல் பிக்கு செட் பண்ண சொன்னோம் முன்னாடி வீடியோவில் சொன்னோம், ஸோ அதில் போய் அதே மாதிரி செக் பண்ணிக்கோங்க. தென் ஃபேஸ்புக் சஜஷன் வேணும் கண்டினியூ கொடுத்துக்கோங்க, உங்கள் ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஃபாலோ கொண்டு வந்துடலாம். அதேமாதிரி காண்டாக்ட்ஸ் இருக்கவங்களையும் கொண்டு வந்துக்கலாம். தென் வந்து கம்பல்சரி பப்ளிக் அக்கௌண்ட்டாக க்ரியேட் பண்ணுங்கள், ப்ரைவேட் அக்கௌண்ட் வேண்டாம். ஏன்னா நம்மளே பண்ண போகிறது பிஸ்னஸ், ஸோ பப்ளிக்காக இருந்தால் தான் நம்மளுக்கு இது. ஸோ நீங்கள் ஆல்ரெடி உங்களோட இன்னொரு அக்கௌண்ட்டில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ் காமிக்கும், ஸோ அது டிஸ்கவர் பண்ணுறதுனா அதையும் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இப்போ உள்ளே போகிறோம், உள்ளே போனதும் வெறும் நம்ம ஜஸ்ட் கொடுத்த நேம் மட்டும்தான் இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு சேஞ்ச் பண்ண வேண்டிய விஷயம் பயோ தான். ஸோ பயோ வந்து எப்படி வைக்கலாம் அப்படின்னு ஒரு சில பேருக்கு ஐடியா இருக்கும், சில பேருக்கு இருக்காது. ஸோ ஆல்ரெடி ஏதாவது ப்ரொஃபஷ்னலாக யாராவது வச்சுருக்காங்களா அப்படின்னு நீங்களே சர்ச் பண்ணி பாருங்கள். நான் சும்மா ஒரு சாஃப்ட்வேர் க்ரியேட்டர், ஸோ அவங்க ஏதாவது அவங்களோட அக்கௌண்ட்குள்ளே போய் செக் பண்ண முடியுமான்னு பார்ப்போம். அவங்களோட அக்கௌண்ட்டில் மோஸ்ட்லி வந்து ப்ரொஃபஷனல் அக்கௌண்ட்டாக இருந்ததுன்னா அதில் நிறையா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது பாருங்கள், இது வந்து ஸ்பானிஷ் இருக்குது, ஸோ நம்ம வேறு ட்ரை பண்ணலாம்.
இங்கே பாருங்கள், கிரியா டெக்கு, சாஃப்ட்வேர் ஹவுஸு, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கம்பெனி, யுவர் டிஜிட்டல் பார்ட்னர், ஐடி கன்சல்டன்ட் ஃபார் யுவர் பிஸ்னஸ் அண்ட் ஹெல்ப் டு டெவலப் வித் வெப் அண்ட் மொபைல் ஆப்ஸ் அண்ட் ஏஆர்பி, டெஸ்க்டாப் டெவலப்மெண்ட், டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ஸோ இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஓனா. இப்போ நீங்கள் கிளாத்திங் செல் பண்ணால் கிளாத் ரிலேட்டடாக பண்ணுங்கள், அதுக்கு ரிலேட்டடாக வேறு யாராவது நாலு பேரோட ப்ரொஃபைல் பாருங்கள், பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ நீங்கள் என்ன வேணும், நீங்கள் என்ன சேல் பண்ணணும், உங்களுக்கு என்ன விளம்பரம் தேவை அப்படிங்கிறத வந்து பயோவில் வந்து தெளிவாக கூப்பிட்டுங்க. ஏன்னா சும்மா ஒரு ட்ரேடிங் அக்கௌண்ட்டுங்கிறதுனால ட்ரேடர், ஆன்லைன் மணிமேக்கர், அஃபிஷியல் ட்ரேடிங் கன்சல்டன்ட்ஸ், ஸோ அந்த மாதிரி வந்து நான் சும்மா இது நான் ஜஸ்ட் செக்கப்புக்காக தான் பண்ணியிருக்கேன். இந்த அக்கௌண்ட் வந்து கண்டினியூ இருக்காது, கொஞ்சம் நேரத்தில் டெலிட் பண்ணிடுவோம் முடிச்சுட்டு. ஸோ நான் ஸ்க்ரீன் ரெக்கார்டுக்காக தான் யூஸ் பண்ணேன். நெக்ஸ்ட் என்ன, ஆட் லிங்க். ஆட் லிங்க்கில் போய் எக்ஸ்டர்னல் லிங்க், ஃபேஸ்புக் லிங்க் பண்ணிக்கோங்க, யூடியூப்னா யூடியூப் லிங்க் பண்ணிக்கோங்க, அனதர் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டும் அதையும் ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஸ்விட்ச் டு ப்ரொஃபஷ்னல் அக்கௌண்ட். கீழே பார்த்தீங்கன்னா ஸ்விட்ச் டு ப்ரொஃபஷ்னல் அக்கௌண்ட் ஒன்று இருக்கும், ஸோ அதை கிளிக் பண்ணுங்க. அதில் கண்டினியூ கொடுத்துட்டு அதே மாதிரி எல்லாம் படித்து பார்த்துட்டு கண்டினியூ கொடுங்க. தென் நீங்கள் என்னவா இருக்கணும், வாட் பெஸ்ட் டிஸ்கிரைப் யூ, நீங்கள் யார் அப்படிங்கிறத வந்து மேலே மென்ஷன் ஆகும் தெரியுங்களா. வீடியோ கிரியேட்டர், கண்டென்ட் கிரியேட்டர்ஸ், அந்த மாதிரி என்டர்பிரனர், ஆண்டர்பிரனர், இந்த மாதிரி நிறையா இது இருக்கும். ஸோ அதில் க்ரியேட் பண்ணுற மாதிரி நான் ஆண்டர்பிரனர் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ அதை டைப் பண்ணி உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணி டிஸ்பிளே ஆன் ப்ரொஃபைல் கொடுத்துருங்க. ஸோ அப்போ தான் அந்த ப்ரொஃபைலில் வந்து முன்னாடி தெரியும். நெக்ஸ்ட்டு கிரியேட்டர் அக்கௌண்ட்டா பிஸ்னஸ் அக்கௌண்ட்டா. பிஸ்னஸ் பண்ணுறவங்க பிஸ்னஸ்க்குள்ளே போய்க்கோங்க. கிரியேட்டர்னால் நீங்கள் யார் வேணால் நம்ம அஃப்ளேட் மார்க்கெட்டில் கிரியேட்டர்லேயே இருந்துக்கிட்டும், ஏன்னா வீடியோ கண்டென்ட் நம்ம தான் கிரியேட் பண்ணுறோம். ஸோ பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஏதாவது ப்ராடக்ட் சேல் பண்ணோம் அப்படின்னா ப்ரொஃபஷனல் பிஸ்னஸ் மெயில் ஐடி, பிஸ்னஸ் மொபைல் நம்பர், இந்த நம்பரெல்லாம் ஆட் பண்ணிட்டு பண்ணிக்கலாம். பட் கிரியேட்டர் வந்து நம்ம நான் ஓனாக பண்ணிவிட்டு நம்ம வந்து அவங்கள வாட்ஸ்அப் மாஸ்டரி மூலமாக நம்ம வாட்ஸ்அப்புக்கு வந்து காண்டாக்ட் பண்ண சொல்லி அதில் பேசிக்கலாம். பிஸ்னஸ் பண்ணுறவங்க பிஸ்னஸாக யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் ப்ரொஃபஷனல் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு அஞ்சு ஆப்ஷன் கேட்கும், கம்ப்ளீட் யுவர் ப்ரொஃபைல் அண்ட் கெட் இன்ஸ்பயர்டு. ஸோ இதில் எல்லாம் என்னென்ன இருக்கோ டிஃபால்ட்டாக இது வந்து சும்மா ஜஸ்ட் ஒரு ஃபார்மாலிட்டிஸ் மாதிரி தான். ஸோ நீங்கள் அந்த அஞ்சு இது கம்ப்ளீட் பண்ணீங்க அப்படின்னா அந்த ப்ரொஃபஷனல் அக்கௌண்ட் ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ நம்ம இதில் கீழே வந்து இன்வைட் பண்ணுற ஆப்ஷன்ஸு, அதாவது க்ரோ யுவர் ஆடியன்ஸ்னால் எப்படி நம்ம ஆடியன்ஸ் இன்வைட் பண்ணுறது, அந்த மாதிரி இன்ட்ரடியூஸ் யுவர் செல்ஃப், அது வந்து ஒரு வீடியோவாக பண்ண சொல்லி இதில் போஸ்ட் பண்ண கேட்கும் ப்ரொஃபஷனல் அக்கௌண்ட்டுக்கு. இது நார்மல் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டுக்கு இதெல்லாம் வராது, இது ப்ரொஃபஷனலாக க்ரியேட் பண்ணும்போது மட்டும்தான் இதெல்லாம் வரும். ஸோ இது வந்துருச்சு பாருங்கள். இப்போ பிரசாந்த் ஆன்லைன் ட்ரேடர், கீழே ஆண்டர்பிரனர், அதுக்கு கீழே ட்ரேடர் அண்ட் ஆன்லைன் மணி மேக்கர், ஸோ அஃபிஷியல் ட்ரேடிங் கன்சல்டன்ட். ஸோ இதை பார்க்கும்போது ஏதோ ட்ரேடிங் சம்மந்தப்பட்ட ப்ரொஃபஷனல் அக்கௌண்ட்டாக தான் இது இருக்கும் அப்படின்னு வந்து நம்மளுக்கு ஷோ ஆஃப் ஆகும். இப்போது மெயின் ரீசன், மெயினான ஒரு இதுக்கு வருவோம், உங்களோட ஃபாலோவர்ஸை கண்டுபிடிக்கணும். அது எப்படி கண்டுபிடிக்கணும்னா, இப்போ நான் எக்ஸாம்பிள் கிளாத்திங்னு சர்ச் பண்ணுறேன். கிளாத்திங் சர்ச் பண்ணதும் நிறைய வரும், நம்ம டேக்ஸ்க்குள்ளே போங்க. டேக்ஸ்க்குள்ளே போனதும் ஃபஸ்ட்டு போஸ்ட்டு அதிகமாக போஸ்ட் இருக்கிறது வரும். ஸோ இந்த 50 மில்லியன் போஸ்ட் இருக்குது, அந்த போஸ்ட்டுக்குள்ளே போங்க. அதில் போயிட்டு இந்த ஃபில்டர் ஆப்ஷனுக்குள்ளே போனீங்க அப்படின்னா ரெண்டு ஆப்ஷன் வரும். கீழே பார்த்தீங்கன்னா டாப் போஸ்ட் அண்ட் ரீசன்ட் டாப் போஸ்ட். ஸோ ரீசண்ட் டாப் போஸ்ட்டுக்கு போய்க்கோங்க. ரீசன்ட் டாப் போஸ்ட்டுக்கு போனீங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த மோஸ்ட்லி ரீல்ஸ் போக வேண்டாம், இதுக்குள்ளே அதிகமாக போய்க்கோங்க. எதில் போனாலும் ஓகே, லைக்ஸை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த லைக்ஸ் எங்கே இருக்குன்னு தேடுங்க. லைக்ஸ் நிறையா வந்திருக்க மாதிரி போஸ்ட்டாக எடுத்துக்கோங்க. ஸோ அந்த லைக்கை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு அங்கே 1383 லைக்ஸ் இருக்குது, ஸோ அதை கிளிக் பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் வேறு ஏதாவது இருக்குது அப்படின்னா 366 லைக் இருக்குது, ஸோ அதில் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இவங்க தான் உங்கள் டார்கெட். ஸோ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இது வந்து ரீசன்ட் போஸ்ட்டு, இந்த ரீசன்ட் போஸ்ட்டுக்கு இவங்கெல்லாம் லைக் பண்ணவங்க. ஸோ இவங்கெல்லாம் ஆக்டிவில் இருக்க யூசர்ஸ். ஸோ இவங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா அவங்க ஒரு நாளைக்கு நம்ம 40 to 40 ஃபாலோவர்ஸ் வந்து இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலாம். ஸோ ஃபாலோ பண்ணுங்கள், ஒன் டேக்கு அப்புறத்து அகைன் ஃபாலோ பண்ணுங்கள். அவங்க நீங்கள் 40 ஃபாலோவர்ஸை கொடுக்குறீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 20 ஃபாலோவர்ஸ் நம்மளை அகைன் ஃபாலோ பேக் பண்ணிடுவாங்க. ஸோ ரெண்டு நாள் கழிச்சு வந்தீங்கன்னா ஆல்ரெடி ஃபாலோ பண்ணவங்களெல்லாம் அன்ஃபாலோ பண்ணிடுங்க. பட் ஆல்ரெடி ஏன்னா ப்ரொஃபஷனல் அக்கௌண்ட் மோஸ்ட்லி வந்து நீங்கள் ஃபாலோவிங்காக யாருக்கும் மோஸ்ட்லி இருக்க வேண்டாம், ஃபாலோவர்ஸ் மட்டும் மெயின்டைன் பண்ணிக்கோங்க.
ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கூட சர்ச் பண்ணேன்னா, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சம்மந்தப்பட்ட ஒரு அஃபியல் மார்க்கெட்டிங் சம்மந்தப்பட்ட ஒரு போஸ்ட்டுக்குள்ளே போனீங்கன்னா அதுக்குள்ளேயும் ரீசெண்ட் போஸ்ட்டுக்குள்ளே போனீங்க அப்படின்னா ரீசெண்டாக யார் வேணுமோ ஸோ அவங்க தான் உங்கள் டார்கெட். ஸோ நீங்கள் அவங்கள சூஸ் பண்ணிக்கோங்க, அவங்கள சூஸ் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட வந்து அஃபிஷியலாக பண்ணிக்கலாம். இன்னொரு இதில் வந்து நான் என்னோடய வீடியோ ஆட் பண்ணல, ஸோ அதை மட்டும் என்னென்னு பண்ணணும் க்ளியராக சொல்கிறேன். இப்போது நீங்கள் வந்து இப்போ யூடியூப்பும் ஆரம்பிச்சிட்டிங்க, யூடியூப் ஆரம்பித்ததுக்கப்புறம் நீங்கள் ஒரு யூடியூப் ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படின்னா அதில் எப்படி உங்களுக்கு ஃபாலோவர்ஸை கொண்டு வரணும் அப்படின்னு, இப்போ நீங்கள் வந்து 40 ஃபாலோவர்ஸை ஃபாலோ பண்ணுவீங்க, 40 ஃபாலோவர்ஸில் ஒரு 20 ஃபாலோ பேக் பண்ணிடுவாங்க. ஸோ நீங்கள் ஒரு ப்ராப்பராக ஒரு மெசேஜ் ரெடி பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி நான் ஒரு இந்த யூடியூப் ஆரம்பிச்சிருக்கேன், ஸோ நான் இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறேன், ஸோ நீங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி உங்களோட ஒரு மெசேஜ், ஒரே ஒரு மெசேஜ் மட்டும் நீங்கள் யாருக்கு வேணால் அனுப்பலாம். அதில் எந்த ஒரு தப்பும் கிடையாது, ஒரு அஃப்லியேட் மார்க்கெட்டிங்கோட டெக்னிக் தான். இப்போ 40 ஃபாலோவர்ஸ் ஒரு 20 ஃபாலோவர் பண்ணியிருப்பாங்களா, 20 ஃபாலோவருக்கு நீங்கள் வந்து அந்த பர்சனலாக உங்கள் மெசேஜை வந்து அவங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்கள். போஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 20 பேரில் 5 பேராவது அந்த மெசேஜை பார்த்துருவாங்க. பார்த்துட்டு அட்லீஸ்ட் நம்மளுக்கு ரெஸ்பான்ஸ் வரும், அட்லீஸ்ட் நம்மளுக்கு யூடியூபாக இருந்தால் யூடியூப்பில் ஃபாலோவர்ஸ் வரும். இது ஒரு டெக்னிக். ஸோ இந்த டெக்னிக் யூஸ் பண்ணி இன்ஸ்டாகிராமில் உங்களுக்கான ஃபாலோவர்ஸ் உருவாக்கிக்கலாம், உங்களுக்கான பேஸை உருவாக்கிக்கலாம். ஸோ இதை வச்சு நீங்கள் வந்து ஒரு மார்க்கெட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இதுக்கு பேர் தான் இன்ஸ்டாகிராம் மாஸ்டரி. இதுக்கு மேலே இன்ஸ்டாகிராமில் அது ஒன்றுமே கிடையாது. இன்ஸ்டாகிராமில் இப்படி ஒரு பிஸ்னஸ் ப்ரொஃபைலை க்ரியேட் பண்ணால் நம்மளுக்கான பிஸ்னஸ்க்கான ப்ரொமோஷன் பண்ண முடியும். ஸோ இப்படி தான் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் நம்ம ஏர்ன் பண்ண முடியும். இன்ஸ்டாகிராம்லேருந்து எந்த பணமும் வராது. இன்ஸ்டாகிராமில் நம்மளுக்கான ஏர்னிங்ஸ் இப்படி சம்பாதிக்கலாம். இது போனால் ஒரு ஃபேமஸ் ஆக ஆரம்பித்தோம் அப்படின்னா ஆட்ஸ் மூலமாக நம்மளுக்கு யாரா நம்மளுக்கு ஏதோ ப்ரொமோஷன் நம்மளுக்கு பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா அதுக்கான பேமெண்ட் தான் நம்மளுக்கு வரும். ஸோ நான் மற்றவங்க ஸ்டேட்டஸ் வைக்கிறனால வந்து இன்ஸ்டாகிராமில் பணம் வரும் அப்படிங்கிறதெல்லாம் எதுவும் இல்லை. ஸோ நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக இன்ஸ்டாகிராம் மாஸ்டரிக்கு அப்புறம் நெக்ஸ்ட்டில் வாட்ஸ்அப் மாஸ்டரி அல்லது டெலிகிராம் மாஸ்டரி ரெண்டில் ஏதோ ஒன்று பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் கைஸ், பை.